மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைகிறார். பிரியன், இன்று மாலை நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக என்ன மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முன்பு என்டிஏ கூட்டணியினுடைய அந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது கூட பிரதமருக்கு அருகில் அமரக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இப்பொழுது இவர்கள் சார்பாக சென்ற தூதுக்குழு அமித்ஷாவை சந்திக்க முடியாத அளவுக்கு முக்கியத்துவத்தை இழந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல அதிமுக எந்த பாதையில செல்லும்? இல்ல, அதாவது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அஇஅதிமுக வந்து பாஜக நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு ஃபேக்ட். அது ஆக்சுவலா பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்தாரு என்டிஏ மீட்டிங்ல. நட்டாவோ மோடி அவர்களோ அது அமித்ஷா அவர்களோ எடப்பாடி அவர்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது உண்மை. ஆனால் இந்த அண்ணாமலை விவகாரத்துல வந்து அந்த விஷயத்த வந்து அஇஅதிமுக வந்து ஒரு சரியானபடி அது கையாளவில்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்க மேலிடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உறவு முறை இருக்கும்போது நீங்க பல விஷயங்களை மேலிடத்துக்கு நீங்க தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அண்ணாமலை விஷயத்தையும் நீங்க மேலிடத்துல சொல்லியிருக்கலாம், அது ஒரு தீர்வு கண்டிருக்கலாம். ஆக்சுவலா அதை விட்டுட்டு நீங்க வந்து பாஜக வந்து எங்க கூட்டணியில இல்லைன்னு நீங்க ஒரு சூமோட்டோவா நீங்களா ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ண பிறகு பாஜக மாதிரி ஒரு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை இருக்கிற ஒரு கட்சி வந்து கண்டிப்பாக ஒரு மாநிலத்துல நீங்க இருக்கிற ஒரு கட்சியோட கட்சி எடுக்கிற இந்த முடிவை வந்து அவங்க மேல திணிச்சிங்கன்னா அவர்கள் வந்து நிச்சயமாக அது ஒரு ஈகோ பிரச்சனையில தான் போய் முடியும். ஆக்சுவலா சோ கிட்டத்தட்ட வந்து பிஜேபி தலைவர்கள் மேலிட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, நீங்க எங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சிருக்கலாமே நீங்க அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கிறத பாக்குறோம். அதனால இப்போ ஒரு ரெண்டு இப்போ பாஜக தரப்பு என்ன பேசுறாங்க, எடப்பாடிக்கு இவ்வளவு மரியாதை தான் கொடுத்து வச்சிருந்தோம், அதனால அவர் வாயால சொன்னாலதான் அவரே வாயால சொன்னாலதான் கூட்டணி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நாங்க ஒத்துப்போம். அவர் சொல்லணும், எடப்பாடி சொல்லணும், அதாவது ஜெயக்குமார் என்ன சொன்னாலுமே நான் கட்சி தலைமையோட அனுமதியோட தான் சொல்றேன்னு ஜெயக்குமார் சொன்னா கூட எடப்பாடி சொன்னாதான் இது வந்து நாங்க ஏத்துக்க முடியும்ன்ற அளவுக்கு தான் நான் நைதார் நாகேந்திரன் பேசுறாங்க, ராம சீனிவாசன் பேசுறாரு, பாஜக பேரு பலரும் அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து எடப்பாடி சொல்லிதான் இருப்பாங்க, எடப்பாடி சொல்லி ஜெயக்குமார் பேசலையான்னு ஒரு கேள்வி வருது. சோ பாஜகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி எடுக்கிற முடிவு முக்கியமான முடிவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுடைய ஒரு கணிசமான பகுதி வந்து அவர் பின்னாடி இருக்குன்றதும் உண்மை, நம்ம மறுக்க முடியாது. சின்னமும் அவர் கையில வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இன்னைக்கு எடப்பாடியோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. சோ இந்த கூட்டத்துல இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கு ஒரு கண்டனம் இருக்கும், கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு கண்டனம் இருக்கும். அதே சமயத்தில் தேர்தல் சமயத்துல இருந்தா நாங்க முடிவெடுப்போம், அந்த முடிவு வந்து நாங்க எடப்பாடி கையில கொடுத்துறோம், என்ன முடிவுனா எடப்பாடி அவர்கள் எடுக்கலாம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க கொடுப்பாங்க. அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து விட்டு தேர்தலின் போது கூட்டணி பற்றிய முடிவை எடப்பாடி அவர்கள் எடுப்பார்கள் என்று சொல்லிவிடலாம். ஏன்னா எடுத்த உடனே முடிச்சிக்கக்கூடிய லெவல்ல இல்ல, தொடர்ந்து முடிக்கக்கூடிய முடிச்சிக்கக்கூடிய லெவல்ல அதிமுக இல்ல. பாஜகவுக்கும் அதிமுக தயவு தேவையா இருக்கு, அதிமுகவுக்கும் பாஜக தயவு தேவையா இருக்கு. அதனால ஒருத்தருடைய தயவு இன்னொருத்தருக்கு தேவையா இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து எக்ஸ்ட்ரீமா முடியற அளவுக்கு போற அளவுக்கு இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா மறந்துடும். அதுக்கு அடுத்த கட்டம் என்டிஏ மீட்டிங் அடுத்த மாதம் நடந்ததுன்னா அதுல போய் எடப்பாடி கலந்துருந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சோ இதை இன்னும் வந்து முற்றவிட மாட்டார்கள், இந்த விஷயத்தை இன்னும் முற்றவிட மாட்டார்கள். அந்த வந்து எடப்பாடி வந்து ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை கடந்து போவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.